8th problem. Identify the problem with negative numbers as its answer. இப்போ நமக்கு negative numbers இருக்குது, positive numbers இருக்குது. Just இதை add பண்ணப் போகிறோம். Minus 9, minus 5. First, ரெண்டு add பண்ணலாம். ரெண்டுமே same sign தான் இருக்கு. 9 குமுனாடியும் minus, 5 குமுனாடியும் minus. அப்போ இதை என்ன பண்ணுவோம்? Same sign இருந்தா, இதை அப்படியே sign first, என்ன sign இருக்கோ, அது அப்படியே எழுதிட்டு, ரெண்டையும் add பண்ணுவோம். அப்போ 9 ஐயும் 5 ஐயும் add பண்ணா நமக்கு என்ன வரும் 14 பிளஸ் ரிமைனிங் இருக்குது எழுதிக்கலாம் 6 ஈக்குவல் டு இப்போ இங்கே ரெண்டு நம்பர்ஸில் ரெண்டு 14 முன்னாடி நெகட்டிவ் இருக்குது 6க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது அப்போ இது ரெண்டு சைன் வேறு வேறு இருக்குது வேறு வேறு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பிக்கர் நம்பரோட சைனை போடுவோம் இப்போ பிக்கர் நம்பரோட சைன் மைனஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம் அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் 8 ஓகே நெக்ஸ்ட் ஒன் 8 ப்ளஸ் மைனஸ் 12 ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் இங்கே 8க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது 12க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அப்போ வேறு வேறு சைன் இருக்குது வேறு வேறு சைன் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் பிக்கர் நம்பரை பார்ப்போம் அப்போ பிக்கர் நம்பர் என்னது 12 அப்போ 12ஓட சைன் வந்து என்னது மைனஸ் அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம் எழுதிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம் அப்போ 12 மைனஸ் 8 நமக்கு என்ன வரும் 4 அடுத்து ரிமைனிங் இருக்குது எழுதிக்கலாம் மைனஸ் 6 இப்போ நமக்கு என்ன இருக்குது சைன் ரெண்டுமே சேம் சைன் தான் அப்போ அதே சைன் அப்படியே போட்டுருவோம் போட்டுட்டு ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணால் நமக்கு என்னது 10 ஓகே நெக்ஸ்ட் ஒன் அடுத்து மைனஸ் 4 ப்ளஸ் 2 ரெண்டுமே சைன் எப்படி இருக்குது வேறு வேறு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பர் பிக்கர் நம்பர் எது 4 தான் பிக்கர் நம்பர் அப்போ அதோட சைனை ஃபஸ்ட்டு எழுதுவோம் மைனஸ் அடுத்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம் 4 மைனஸ் 2 என்னது 2 அடுத்து ப்ளஸ் 10 ரிமைனிங் இருக்குத எழுதியாச்சு ஓகே இங்கேயும் நமக்கு என்னது 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது 10க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது அப்போ அந்த ரெண்டு சைனும் வேறு வேறு இருக்குது அப்போ பிக்கர் நம்பர் பிக்கர் நம்பர் எது 10 தான் பிக்கர் நம்பர் அப்போ அதோட சைன் நம்ம ப்ளஸ் போட்டாச்சு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போ சப்ராக்ட் பண்ணால் 8 ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போது 10 ப்ளஸ் மைனஸ் 4 ரெண்டு சைனும் வேறு வேறு இருக்குது 10க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது 4க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் இதில் பிக்கர் நம்பர் எதுன்னு பார்க்குறோம் 10 தான் பிக்கர் நம்பர் அப்போ அதோட சைன் நமக்கு என்னது ப்ளஸ் இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 6 ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ரெண்டுமே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஸோ நமக்கு என்னது ஆட் பண்ணி அதே சைன் ப்ளஸ் சைன் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணால் என்ன வரும் 14 அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன் இங்கே 10 இருக்கு 10th ப்ராப்ளம் மைனஸ் 10 ப்ளஸ் ப்ளஸ் 7 இருக்குது அப்போ நமக்கு என்ன இருக்குது சைன் வேறு வேறு சைன் இருக்குது அப்போ நம்ம சைன் வேறு வேறு இருந்தாலே பிக்கர் நம்பர் பார்ப்போம் அப்போ இங்கே பிக்கர் நம்பர் எது 10 தான் பிக்கர் நம்பர் 10ஓட சைன் என்னது மைனஸ் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டுருவோம் மைனஸ் போட்டுருவோம் போட்டுவிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் அப்போ 10 மைனஸ் 7 நமக்கு என்ன வரும் 3 அப்போ ஆன்சர் என்னது மைனஸ் 3 அப்போ இதுதான் உங்களோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 8 ப்ளஸ் 10 ப்ளஸ் மைனஸ் 2 அப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணலாம் இப்போ என்ன இருக்குது இங்கே 8க்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அடுத்து 10க்கு முன்னாடி என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ சைன் வேறு வேறு இருக்குது சைன் வேறு வேறு இருந்தால் நம்ம என்ன பார்ப்போம் பிக்கர் நம்பர் பார்ப்போம் அப்போ இந்த ரெண்டில் பிக்கர் நம்பர் எது 10 தான் பிக்கர் நம்பர் அப்போ பிக்கர் நம்பரோட சைன் வந்து என்னது ப்ளஸ் அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டே என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் அப்போ சப்ராக்ட் பண்ணால் 10 மைனஸ் 8 நமக்கு என்ன வரும் 2 அப்போ 2 இருக்குது ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 2 இப்போ நமக்கு இது ரெண்டுமே எப்படி இருக்குது சேம் நம்பர் தான் 2 தான் சைன் மட்டும் வேரி ஆகிருக்கு இது வந்து என்னது ஆப்போசிட்ஸ் நம்பர்ஸா ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்போ ஆப்போசிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு தெரியும் 0 தெரியுமா அடிட்டிவ் இன்வர்ஸில் பார்த்துருக்கீங்க அப்போ இங்கே எனக்கு ஆன்சர் என்ன வரும் 0 அப்போ நமக்கு இது தான் நம்மளோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 20 ப்ளஸ் மைனஸ் 9 ப்ளஸ் ப்ளஸ் 9 இது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் என்ன இங்கே நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ் 9 இருக்குது இங்கே மைனஸ் 9 இருக்குது இது வந்து என்னது ஆப்போசிட்ஸ் 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 நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு தெரியும் 0வா இப்போ தான் பார்த்தோமா ஆப்போசிட்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 0 வரும் அப்போ இது வந்து என்னது 0 அப்போ நமக்கு இப்போ என்ன இருக்குது 20 ப்ளஸ் 0
ஜீரோவோட எந்த நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், அதே நம்பர்ஸ் தான் வரும். இது எதில் பார்த்துருக்கோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டியில் பார்த்துருக்கீங்க. அப்போனா ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். அப்போ 20 + 0 அப்போ என்ன வரும், 20 தான் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 20. ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் 20. அப்போ உங்களோடது என்னது, ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதோட நம்ம எக்ஸசைஸ் 1.1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.